இந்த ப்ரொஜெக்டர் பாத்தீங்களா, ப்ரொஜெக்டர் இப்படி வரைஞ்சீங்க தானே, இப்படி வரையும் போது இந்த லைன் இந்த பாயிண்ட் நேரே அதே பாயிண்ட் நேரம் கீழே ஒரே லைன் தான் வரும். இதெல்லாம் தான் ப்ரொஜெக்டர் இருக்கார். சைட் வியூ பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரம், சைட் வியூ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு நேரம் தான் இதுவும் வரும். சரியா, இந்த இதை ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ப்ரொஜெக்ட் இருக்கார் அப்படியே இந்த சைடில். ஸோ ஒரு பாயிண்டோட ஃப்ரண்ட் வியூ இங்கே இருக்குன்னா அதுக்கு நேரம் கீழே தான் என்ன வரும், டாப் வியூ வரும். சரியா, அது வந்து உங்களுக்கு நமக்கு தெரியணும். ப்ரொஜெக்டர் இந்த வந்து ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனில் உள்ள டெக்னிக் என்னன்னு சொன்னால், ஃப்ரண்ட் வியூ ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்டோட ஃப்ரண்ட் வியூ இருக்குன்னா இந்த பாயிண்டோட டாப் வியூ அதே லைனில் தான் கீழே இன்னொரு இடத்துல வரும். அதாவது லைன் எட்ஜஸ் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஸ்மால் அண்டர்ஸ்டாண்டிங் பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட் வச்சுருக்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் என்ன வித்தியாசம்னு சொன்னால், இந்த ஆப்ஜெக்ட்டை நான் இது வரையலை, இதில் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதில் நமக்கு என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த டிசைன் நமக்கு கார்னர் பாயிண்ட்ஸ், கார்னர் கார்னர் பாயிண்ட்ஸ் ஞாபகம், கார்னர் பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கணும். எட்ஜஸ், எட்ஜஸ் ஞாபகம் இருக்கணும். சரியா, கார்னர் பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும். எட்ஜஸ்னா என்ன அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட் தானே, ஸோ சேம் தான் இந்த ஆப்ஜெக்ட். என்னென்னா இதில் இந்த ஆப்ஜெக்டுக்கு இந்த இதெல்லாம் கார்னர் பாயிண்ட் சொல்லலாம். சரி, இதெல்லாம் இந்த நாலு பாயிண்ட்ஸ் வருதா, இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம், கார்னர் பாயிண்ட்ஸ். ஸோ எத்தனை கார்னர் வருதுன்னு சொல்லினா கவுண்ட் பண்ணலாம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கார்னர்ஸ் வரும். ஸோ இந்த ஆப்ஜெக்டுக்கு 8 கார்னர் பாயிண்ட்ஸ் வருது. கார்னர் பாயிண்ட்ஸ் அதான் பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட் கார்னர் பாயிண்ட். பாயிண்ட் தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம வரையணும், இந்த லைன் வரையணும். எட்ஜஸ் அப்படின்னு என்ன, எட்ஜஸ் இந்த சர்ஃபஸும் இந்த சர்ஃபஸும் மீட் பண்ணுற இந்த இடத்துல தான் இந்த லைன், ஒரு லைனில் தானே மீட் ஆகும். மொத்தம் இது ஒரு சர்ஃபஸ், இது ஒரு சர்ஃபஸ், இந்த ரெண்டு சர்ஃபஸும் மீட் பண்ணுறது ஒரு லைன். ஸோ இதுதான் எட்ஜஸ். எத்தனை எட்ஜஸ் இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4 எட்ஜஸ் இந்த பக்கம், 5, 6, 7, 8 அப்படி நிறைய எட்ஜஸ் வருது தானே. ஸோ இதெல்லாம் வந்து என்னது, எட்ஜஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. எட்ஜஸ் இது கார்னர் பாயிண்ட்ஸ், எட்ஜஸ் அப்படி இருக்கு. எட்ஜஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக ரெஃபர் பண்ணி இதை தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் லைன்ஸாக வரையணும். ஸோ அப்போ ட்ராயிங் ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது, ஒரு ட்ராயிங் வரையும் போது கார்னர் பாயிண்ட்ஸை கரெக்டாக மார்க் பண்ணணும், எட்ஜஸ்ஸை என்ன செய்யணும் கரெக்டாக டார்க்காக நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய முடியும், ட்ராயிங்கை வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். சரியா, ஸோ இப்போ கார்னர் பாயிண்ட் எதுக்காக சொன்னேன், இது எதுக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த இது ஒரு கார்னர் பாயிண்ட்னா இதுக்கு ஒரு நேம் பண்ணுறேன் ஏன்னு வச்சுருக்கேன். ஏங்கிற ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு ஃப்ரண்ட் வியூ வரும், டாப் வியூ வரும். இந்த பாயிண்டோட ஃப்ரண்ட் வியூ இங்கே இருக்குமா, வெர்டிகல் பிளேன், இது ஒரு வெர்டிகல் பிளேன் அசியூம் பண்ணிக்கிறேன், இது வெர்டிகல் பிளேன் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின், 1, 9, 8